இன்றைக்கி நம்ம ராமநவமி ஸ்பெஷல் ஒரு நோ குக்கிங் வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். ஒரு சேலட், நம்ம வந்து இதை கோசம்பரி கோஸ்மல்லி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சேலட்ஸ் நிறைய விதவிதமாக டயட்டுக்கான சேலட்லாம் செய்கிறோம். ஆனால் இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ்ஷு. நம்ம எல்லா மீல்ஸ்லேயும் எந்த பண்டிகை எந்த விசேஷம் வந்தாலும் அந்த மீலில் ஃபஸ்ட்டு நம்ம இலையில் வைக்கக்கூடியது இந்த கோஸ்மல்லி தான். இதை வந்து இன்றைக்கி ராமநவமிக்கு இது நைவேத்தியத்துக்கு ரொம்ப ஸ்பெஷல், அதனால் அதை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தின் ஃபியூ மினிட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சேலட், ஹெல்தி ஹெல்தி டயட் டிஷ்ஷை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பாசிப்பருப்பு ஒரு கப்பு, இதில் வந்து ஒரு கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டாச்சு. ஒரு பெரிய கப் அளவுக்கு, அது ஊர்னா எந்த அளவுக்கு பாசிப்பருப்பு வந்திருக்கோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க குக்கும்பர் இதில் நான் போட போகிறேன். குக்கும்பர் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய், குட்டியாக ஒரே ஒரு பச்சை மிளகாயை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஸ்பைஸுக்காக. இது அப்படியே சேர்த்து சாப்பிட்லாம், எடுத்து வைக்க வேண்டியிருக்காதுங்கிறதுனால அவ்வளோ போட்டிருக்கேன். கொஞ்சமாக நறுக்கி வச்ச கருவேப்பில, அப்புறம் நல்ல ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஃப்ரெஷ் கொத்தமல்லி தழை, அப்புறமா ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் மேலே தேங்காய் துருவல், இதை போட்டுட்டு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துடலாம். பருப்புங்கிறதுனால ஃப்ளேவரும் நல்லா இருக்குங்கிறதுனால நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடுறேன். இது ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. லாஸ்ட்டாக கொஞ்சம் எல்லாமே, நான் கொஞ்சமாக தான் பருப்பு போட்டிருக்கேன், ஸோ ஒரு ஃபுல் மூடி தேவைப்படாது எனக்கு. நீங்கள் போட்டிருக்க அளவு பொறுத்து போட்டுக்கோங்க. நல்லா ஜூஸியாக இருக்கு லெமன், அதனால் இவ்வளோ போடும். இப்போ நீங்கள் லெமனை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு மாங்காயை போட்டுக்கலாம். நல்ல துருவின மாங்காய் சேர்த்துக்கலாம். நான் 2-3 நாளாக மாங்காய் சமைச்சிட்டேன், உடம்புக்கு ஆகாதுங்கிறதுனால இன்றைக்கி நான் லெமன் போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் மாங்காய் போட்டுக்கலாம். நல்ல வெயில் காலம், பாசிப்பருப்பு, குக்கும்பர், லெமன் எல்லாமே உங்களுக்கு வந்து உடம்புக்கு குளிர்ச்சி. இது ஒரு நல்ல ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின் ரிச் ஒரு சாலட் இது. ஏன்னா குக்கும்பர் ஆகட்டும், தேங்காய் ஆகட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு விட்டமின் ரிச்சு. மூங்கால் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இது நான் நைவேத்தியத்துக்கு பண்ணதுனால கேரட்லாம் போடல. நீங்கள் சும்மா செஞ்சு சாப்பிட்ற டைம்னால் நல்ல கேரட் துருவி போடலாம். ஸோ இப்போ ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி பேக் சாலட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. வித்தின் நோ டைம் உங்களுக்கு குக்கும்பரும் தேங்காயும் துருவுறது மட்டும் நாங்கள் டைமு. உர வச்சுட்டிங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஒரு டயட்டு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அதனால் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் வீட்டு ராமலட்சுமணன் சார்பாக எல்லாருக்கும் ராமநவமி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.